தம்பி நீ இங்க இருந்து போய் பா அவங்க திரும்பி வந்தா உன்னை சும்மா விட மாட்டாங்க அண்ணனே வெட்ற அவனே प्रच्न வெட்டி காவிரி ஆத்திலே புதைச்சிட்டு போயிரேன் இவனுகாக நான் மன்னிப்பு கேக்குறேனா டேய் போங்கறங்கறல அண்ணே தம்பி பக்கத்துல இனி ஒரு பய வர மாட்டானே அதுக்கு நான் பொறுப்புனே நீங்க கிளம்புங்களே நான் பாத்துக்கறேன் அண்ணே என்னல இப்படி பண்ணிட்டீங்க ஏதோ புறவேற விட்டு புள்ளறீங்க கடைசில பார்த்தா வீரபாண்டியன் மவனே கொஞ்சம் விசாய இதில் வெச்சுக்கங்க எங்க ஆளுங்க தல மட்டும் இல்ல ஏன் தலையும் சேர்த்து புடிச்சி வீசிறிச்சிருப்பாங்க நல்ல ஆர்பியா இனிமேல இந்த பிரச்சனையை யாங்கிட்ட கொண்டு வந்து விட்டுறாதீங்க ஆமா मन என்னடா இவ்வளவு வெள்ளன வர்றீங்க ஆதினிங்க பையா திருச்சிக்கு பக்கத்துல 7 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறானா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கானா பத்திரம் எழுதுற தங்கவேல் சொன்னாப்ல திருச்சி திண்டுக்கல் ரோட்ல 120 ஏக்கர் இடமா என்ன ரெஜிஸ்டர் ஆ ஆ சொல்லுங்கனே திருச்சில ஒரு இடம் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து சேந்துரு ஓகே ஓகேனே அட என்ன நேங்க என்ன பண்ணிட்டு இருக்கங்க ஒரு இடம் ரெஜிஸ்டர் பண்ண வந்தேன் ஆஹா யார் வீட்டுக்கு சார் இடம் வந்தே உன்னை எம்எல்ஏ வாக்கி விட்டு ஊர் மக்களுக்கு நல்லது செய்ய வரணச்சா ஆத்துமால புள்ளை அடிச்சு ஓம் வீட்டுக்கு சொத்து சேக்கற என்ன நேங்க புள்ளை கிளன தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு சொத்து வாங்கு 70 லட்சம் ரூபாய் கண்ணே 70 லட்சம் தானா ஆமா டேய் அந்த வண்டியை மடங்குடா ஐயா உங்க பிரச்சனல எங்க ஏதோ பண்ணிராதீங்க மொத்த கிரய தொகை 7 கோடி 30 லட்சம் ரூபாய் எங்க குடும்ப பெரிய குடும்பம் இந்த பணம் போனாதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் முடியும் உங்க பணத்தை நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல ஆனா இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க எங்கயும் நகர கூடாது இதுக்கு ஈஸி போடுங்க என்னடா இது எங்க இருந்து வந்த இந்த 7 கோடி 30 லட்சம் ரூபாய் மரக்கடையில இருந்து வந்ததா இல்ல உரக்கடையில இருந்து வந்ததா இல்லனே பொண்டாட்டியோட நகைய வித்த வியாபாரத்துல கொஞ்சம் காசு வந்தது ஓஹோ உன் பொண்டாட்டி 40 கிலோ நகை போட்டுட்டு வந்தாளா என்னனே கொஞ்சம் மரியாதை கொடுத்த ஓரா பேசுறீங்க சிவகங்கை தொகுதிக்கு நான் எம்எல்ஏ வா நீங்க எம்எல்ஏ வா எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு எல்லாரும் வீட்ல இருந்து காசு எடுத்து வந்தா கட்சி நடத்துறாங்களா என் வார்த்தையை நம்பி 50,000 பேர் ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ வாக்கிருக்காங்களா அவங்க மூஞ்சில நான் எப்படி போய் முடிக்கிறது ஐயா தக்கல்ல எல்லாமே பதிவாயிருச்சான் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி அப்பா நான் எல்லாத்தையும் கேட்டு தான் இருந்தேன் ஒரு சின்ன ஐடியா சொல்லியா தப்பான காசுல இவர் ஒரு பேர்ல வாங்குன சொத்தெல்லாம் சிவகங்கை முனிசிபாலிட்டிக்கு பப்ளிக்கு தானமா இவரே எழுதி வச்சிரலாம் உடனே எப்படி பண்ண முடியுமா நிச்சயமாப்பா ஸ்டாம்ப் டியூட்டி கம்மி தான் 10 நிமிஷம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடலாம் சரியா வரணும் 100 ரூபாய் ஸ்டாம்ப் பண்ணி எடுத்து நான் சொல்றது அடிங்க சிவகங்கை மாவட்டம் பாரகல கிராமம் மேலத்தெருவை சேர்ந்த எஸ் பெரியசாமி மகன் பி ராஜலிங்கம் வயது 46 ஐயா நான் சம்மதித்து எழுதி கொடுத்த தான பத்திரம் என்னவென்றால் திருச்சி மாவட்டம் பேரையூர் கிராமம் சர்வே எண் 141 142 143 ஏக்கரில் சிவகங்கை முனிசிபாலிட்டி பெயரில் எழுதி கொடுக்க முழு மனதும் சம்மதிக்கிறேன் சரிப்பா உள்ள போய் கையெழுத்து போ இல்ல நான் கவர்மெண்ட் ஜீப்ல ஏறி போய் கம்பி என்ன வேண்டியிருக்கும் போ ராஜலிங்கம் எப்ப நீ பொதுமக்கள் பணத்தை திருடுனியோ அப்பவே உனக்கு எம்எல்ஏ வாக்குற தகுதி இல்லாம போச்சு இன்னும் 15 நாளைக்குள்ள பதவி ராஜினாமா பண்ணணும் சிவகங்கைக்கு இடைத்தேர்தல் வரணும் கபார் நீ ராஜினாமா பண்ணினாலும் இடைத்தேர்தல் வரும் நீ செத்து போயிட்டாலும் இடைத்தேர்தல் வரும் போ